ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேனை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் போட்டுட்டு அப்புறம் கடுகும் உளுந்தப்பருப்பு போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா போட்டுட்டு சாட் பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா இந்த கலரில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அரைச்சி வச்ச மூணு தக்காளியை எடுத்து போட்டு அதையும் நல்லா கலரி கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் சால்ட் தேவையான அளவுக்கு போட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அப்புறம் வேக வச்ச காலிஃப்ளவரை எடுத்து அதில் நல்லா சேர்த்துக்கோங்க. ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா அந்த மசாலுக்கு நல்லாவே அது ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ சேர்த்து வச்சுட்டு அப்புறம் அப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி அதை நல்லா பிரேக் பண்ணிக்கிட்டிங்கன்னா காலிஃப்ளவர் கொஞ்சம் குட்டி குட்டியாக வரும், கொஞ்சம் சாப்பிடவும் ஈஸியாக நல்லாயிருக்கும். ஸோ காலிஃப்ளவர் இஸ் ரெடினாவ் அதை அப்படியே தோசையில் தொட்டு அப்படியே சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்ட். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பை.